குடிச்ச சரக்கு சரியில்லை, போதை ஏறலடா அப்படின்னு அடிச்சாம்பார் அமைச்சருக்கே லெட்டு. அவன் குடிகாரே, பிராந்தி பாட்டோட செல்ல பிராணி அது. உண்மைதான் சார், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நீங்கள் கேட்கலாம். மனுஷன் சரியில்லைன்னா போகிறது ரெண்டே இடம் தான், ஒன்று ஒயின் ஷாப்பு, இன்னொன்று கோயில். கோயிலுக்கு போகிற பழக்கம் இல்லாதவங்க கூட ஒயின் ஷாப்புக்கு போக பழக்கப்படுத்திக்கிட்டான் தானே. அதான் மனசு சரியில்லை அப்படின்னு குடிக்க போனோம்னா சரக்கு சரியில்லைன்னு மறுபடியும் மனசு சரியில்லாமல் போயிடுது. அப்படி ஒரு எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இருந்தால் அவன் கோவப்பட்டு அமைச்சருக்கு லெட்டர் அடிச்சிருப்பான். என்னென்ன, யோ அமைச்சரே, என்னையா சரக்கு விற்கிற, உன் சரக்கை குடிச்ச சப்புன்னு கிடக்கு, கொஞ்ச நாளும் குப்புன்னு தூக்க வேண்டாமா, இத்தனை பாட்டில் குடிச்சிருக்கேன். வடிவேலுவை மிஞ்சிட்டாங்க, மத்திய பிரதேசம் வரையும் வடிவேலுவோட மானம் பறந்துருக்கு, கூப்பிட்டு வச்சு எழுதியிருக்காங்க. அதான் அவங்க கேட்குறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டு சரியில்லை அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டு தயாரித்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போடுவோம். சார், இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை, நான் ரிட்டர்ன் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இவன் ரொம்ப நியாயமாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட கடலை, கிட்டத்தட்ட எல்லா கடலையும் போய் வாங்கி குடிச்சிட்டு வருவான்னு எனக்கு இதையே ஒரு புழப்பாக வச்சுருந்துருக்கான். இந்த கடையில் குடித்தா மட்டும் எனக்கு எல்லாமே சிங்கிளாக தெரியுது, மற்ற கடையில் குடித்தா எனக்கு எல்லாமே ரெண்டாக தெரியும், மூணாக தெரியும், நாலாக தெரியும், எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்றா தெரிகிறது தான் எனக்கு பிரச்சனைன்னு அடித்தா பாருங்க கஸ்டமர் கேருக்கே போன்னு. ஏன்னா அதாவது மிக்சிங் பண்ணுறது, மெடிசனில் மிக்சிங் பண்ணால் கூட நம்ம ஆள் வந்து விட்டுட்டு போயிடுவா, என்னடா இதை யாரா கேட்டா கேட்குது, கேட்கலண்ணா போகுது. ஆனால் நான் குடிக்கிறதுல நீ மிக்சிங் பண்ணுற பற்றியா, அங்கே தாண்டா நீ தப்பு பண்ணிட்ட எலுமலை அப்படின்ற மாதிரி அமைச்சரை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டியிருக்கான். இந்த மாதிரி குடிக்கிறதுல மிக்சிங் கலப்படம் பண்ணுறதுக்கே நமக்கு இவ்வளோ கடுப்பாகுது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, பால்லேருந்து என்ன வரைக்கும் எல்லாத்துலேயும் எதையாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. எதையுமே நேரடியாக பத்தும் பத்தாததுக்கு நமக்கு போகிற பெட்ரோலை தவிர வண்டிக்கு போகிற பெட்ரோலையும் மற்ற நாளை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இதை வச்சு என்ன கேட்ச் ஒரு நாள் யாராவது நம்ம லெட்ரு எழுதலாம் யோசிச்சிருப்போம்மா. அவன் பிரச்சனை பார்த்துங்க, அவன் பிரச்சனைக்கு அவன் எழுதியிருக்கான், அவனுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது கரெக்டாக வந்துட்டால் போதும், அவன் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவான். அப்புடின்னா நம்ம பிரச்சனைக்கு நம்ம தானே வந்து எல்லாத்தையும் முன்னே நின்று நடத்தணும். அவன் குடிமகன், நம்ம குடிமகனா, நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க.